ശ്രീം തത്പുരുഷാച വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത് ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. എൻ മനതിൽ നിറന്ന മര്യാദക്കുറിയ രാജയോഗം നേയർക്ക് 2019 ആണ്ടിൻ ഇനിയ പുത്താണ്ട് നൽവാഴ്ത്തുക്കൾ. செய்யும் தொழிலை சிறப்பாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டிய தனமும் விரும்பிய பணமும் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த 2019 புத்தாண்டு உதயமாகுது. பொதுவாகவே புத்தாண்டு உதயமாகக்கூடிய இந்த தருணத்தில் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. வேண்டிய உதவி கிடைக்கும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல உதவி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு உரியவர் அல்லது அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்டவர் தானாகவே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அதே சமயத்தில் பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கடந்த காலங்களில் அதாவது பணியில் உள்ளவங்க அதாவது உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரியோட பாராட்டு மட்டும்தான் கிடைச்சிது. ஆனால் இந்த வருஷம் அந்த பாராட்டுக்கு மேலே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியம், அதன் மூலமாக பண வருமானம் மிகுதியாகக்கூடிய பாக்கியம், அதன் காரணமாக உங்களுடைய வெகுமானமும் தகுதியும் மிகுதியாகக்கூடிய பாக்கியம், இதுவெல்லாம் இந்த வருஷத்தில் அமையும். பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்த ஒரு சில பேருக்கு இந்த வருஷத்தில் அரசாங்க உத்தியோகம் அமையும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு விற்பனை பிரதிநிதியாக உள்ளவங்க, கமிஷன் ஏஜெண்டாக உள்ளவங்க, பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றங்களையும் வருமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். விவசாயத்தில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் அலைச்சல் ஏற்பட்டால் கூட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த வருஷத்தில் உணர முடியும். பாக்கியம் கிடைக்கும், பண வரவும் கிடைக்கும், மன நிம்மதியும் அதிகமாகும். எல்லாவற்றுக்கும் மேலே விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய சாதனையை, இந்த மாணவன் எதற்குமே ஆக மாட்டார்னு சொல்லக்கூடியவங்க முன்னாடி இந்த மாணவனால தான் நம்மளுடைய ஆராய்ச்சியே முன்னுக்கு வந்தது, ஒரு மிகப்பெரிய சாதனையை உருவாக்கி காட்டினார் அப்படின்னு ஆகாதவங்கள்லாம் ஒன்று கூர்ந்து உங்களை வந்து பெருமையாக பேசக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாகவே அமையும். பெட்ரோல் சம்பந்தப்பட்ட, எண்ணெய் சம்பந்தப்பட்ட, நிலக்கரி சம்பந்தப்பட்ட, தானியம் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு தரணியில் பேசக்கூடிய அளவுக்கு பிரபல்யம் அதிகமாகும். அதே சமயத்தில் கடந்த காலங்களில் பெத்தவங்க பேச்சை மதிக்காத ஒரு சில குழந்தைகள் இந்த வருஷத்தில் பெத்தவங்களை பற்றி மற்றவங்க கிட்ட பெருமையாக பேசக்கூடிய அருமையான சூழ்நிலை அமையும். பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் அமைகிறாருங்க. இந்த வருஷத்தில் பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த கன்னியா லக்னத்தில் தான் அதாவது இந்த ஆண்டு உதயமாக இருக்கிறது. அப்போ கன்னியா லக்னத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. எல்லா வகையிலும் ஏற்றங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். கல்வியாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், விற்பனையாக இருந்தாலும், மத போதகராக இருந்தாலும், அனைவருக்குமே ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையுது. கடந்த காலங்களில் எவ்வளவோ முயற்சி செய்து அந்த முயற்சிகளுக்கு தகுந்த முன்னேற்றம் இல்லாத உங்களுக்கு இந்த வருஷத்தில் முயற்சிக்கு மேலான முன்னேற்றங்களும், முயற்சிக்கு மேலான வளர்ச்சிகளும், வளர்ச்சிக்கு மேலான ஒட்டுமொத்த குடும்ப மகிழ்ச்சிகளும் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். நீண்ட நாளாக புத்தர பேரு இல்லாத பாக்கியவான்களுக்கு, பாக்கியவதிகளுக்கு இந்த வருஷத்தில் புத்தர பேர் உருவாகும். நீண்ட நாளாக கடன் தொலையில் உள்ளவர்களுக்கு இந்த வருஷத்தில் அந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் அதிகப்படுத்தி காட்டிக்க முடியும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தானாகவே விலகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சாதாரணமான அதாவது சகாயமான, சகாயம் இல்லாத சூழ்நிலைகளை கூட சகாயமான சூழ்நிலைகளாக மாற்றி காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனசில் சந்தோஷமும் அதற்கான பக்குவமும் அதற்கும் மேலான சமயோசித புத்தியும் இந்த வருஷத்தில் அதிகமாகவே வேலை செய்யும். ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் அதாவது சப்தம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கடல் கடந்து பயணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உள்நாட்டில் சாதாரணமாக ஏதாவது வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த வியாபாரத்தில் திடீர்னு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அதிகமாகவே உருவாகும். உப்புக்காகாத நட்புகள் விலகக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. சிறப்புகள் நிறைந்த இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி
ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவானோடு கடக ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால இந்த சிறப்புகளும் பொறுப்புகளும் அவ்வப்பொழுது சீராக இல்லாமல் நேராக இல்லாமல் அதாவது தேவையில்லாத கோணத்தில் போகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகாமலேயே தடுப்பதற்கு சூழ்நிலை உருவாகி எதிர்கொண்டு ஜெயிப்பதை விட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகாமலேயே தடுப்பதற்கு குலதெய்வ அனுகிரகம் வேணும். அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது பிள்ளையாருக்கு முன்னாடி அதாவது பசும் சாணத்தில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி அந்த சாணத்துக்கு சந்தன பொட்டு வச்சு அந்த சந்தன பொட்டு வச்ச பிள்ளையாரை பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு வச்சுக்கிட்டு அப்படி வழிபாடு வச்சுக்கும் பொழுது கணவன் மனைவி இருவருடைய குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. அப்படி பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு அனைவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வ அருளும் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உங்களுக்கு கிடைக்கணும், உங்களுடைய பிரார்த்தனை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க, பயப்பட வேண்டாம்.